ஏப்பா கர்ணா பால்ல இப்படி தண்ணி ஊத்தி கொண்டாந்தீன்னா நான் எப்படிப்பா எடை கட்ட முடியும்? நீ ஏன் எடை கட்டுறேன்? உனக்கு அந்த சிரமம் கூடாதுன்னு நானே தண்ணி ஊத்தி கொண்டாறேன். நீ செய்யற பாவத்துக்கு அந்த ஆண்டவன் தான் உனக்கு கூலி கொடுக்கணும். இஷ்டம் இருந்தா வாங்கு, இல்லன்னா இன்னைக்கே கணக்கு வெட்டிடுவேன். என்னடா வெட்டிடுங்கற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், பால் கணக்கு வெட்டிடுவேன்னு சொன்னேன். அப்படியா? நீ மாமலை போடு, தாங்க ரெண்டு டீ போடு. ஏன் சார் தப்பிச்சு போனா தூக்கு கைதி ராஜா அவனை பிடிச்சிட்டீங்களா? இன்னும் பிடிபடல. ஏன் சார் ஒரு தூக்கு கைதியை நீங்க தப்பிக்க விடலாமா? அந்த அளவுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல கேரளா சார்க்கறது? ஏய் கண்ணா, உனக்கு இதெல்லாம் எதுக்கு? போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத, அது உனக்கு ஆபத்து. யோ, உன் வேலை பாரியா சார், நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடக்கலம் கொடுக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படிதான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன். ஏய், யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மை சொல்லு சார். கேள்விப்பட்ட சொல்ல சார். என்னமோ சொல்ல வந்து அதுக்குள்ள மறைக்கிறீங்க. யாரா அவன் சொல்லு. தப்பிச்சு போன தூக்கி ராஜா அவனை பத்தின பல ரகசியங்கள் இவங்கிட்ட இருக்கு சார். அது விஷயமா வல்லாரப்பட்ட காளிமுத்துன்னு ஏதோ சொல்ல வந்தா அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயவே திறக்க மாட்டாங்க. அதான் இங்க தள்ளி வந்துட்டோம். என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும் சார்? பெரிய சார், தப்பிச்சு போன தூக்கு கைதி ராஜாதான். யூ ஆர் கரெக்ட். இப்ப உங்களுக்கு கை எப்படி இருக்குங்க? பரவாயில்ல. ஆமா, உங்க அப்பாவை போய் பாத்தீங்களா? பார்த்தேன். என்னால உங்க அப்பா ஜெயில இருக்காரு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சட்டத்தால காப்பாற்ற முடியாத நிரபராதிய எங்க அப்பா காப்பாத்தினாரு நினைக்கும் போது அவருக்கு மட்டும் இல்ல எனக்கும் சந்தோஷமா இருக்கு. முன்ன பின்ன தெரியாது எனக்கு, நீங்க இவ்வளவு உதவி செய்யறது நினைக்கும் போது அதுக்கு என்ன கைமாறு? நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே, உங்களுக்கு தூக்கு தண்டனை எப்படி கிடைச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தங்கச்சி, என்ன? நீ என் கூட பேசாத.
நாளைக்கு உனக்கு நடக்க போறது கல்யாண ஊர்வலம் இல்ல, கடைசி ஊர்வலம். Thank you.
Thank you.